வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே எபிசோட் 68. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட். ஹால் ரிஷிகா மித்ரா வணச்சனின்னு கிச்சனை பார்த்துட்ருக்காங்க. அப்பா ஐஸ்வர்யா என்று காம் கால் பண்ணி பட்டம்மா ஃப்ரிட்ஜிலிருந்து மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு வர சொல்கிறா. பட்டம்மா பால் சம்பளம் ஊற்றி வச்சுட்டு பூ எடுத்து போகிறாங்க. வணச்சா ரிஷிகா கண்ணை காட்டு. ரிஷிகா மறைஞ்சு மறைஞ்சு கிச்சனுக்கு போய் அந்த பால் சம்பளம் ஸ்லீப்பிங் பில்லர்ஸ் கலக்கிறான். அப்புறம் ரிஷிகா வணச்சா மித்ரா ரிஷிகா ரூமுக்கு போயிடுறாங்க. ரிஷிகா உள்ளே வந்ததும் அவள் பெட்டு கடையிலிருந்து ஒரு மிஷின் எடுக்கிறான். வணச்சா என்ன ரிஷிகா அது? ரிஷிகா இது சிசிடிவி ஜெமராண்டி, ஒரு வேளை நாளைக்கு இதை வச்சு நம்மளை கண்டுபிடிச்சிட்டா. அதான் முன்னெச்சரிக்கை அதை ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ நம்ம பாலில் ஸ்லீப்பிங் பில்லர்ஸ் கலந்தது சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகியிருக்காது. வணச்சா ஷம்ம ரிஷிகா. ரிஷிகா ஸ்மைல் பண்ணுறான். மித்ரா சரி வாங்க என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். மூணு பேர் திரும்ப கீழே வராங்க. இன் கார்டன் ஆதி டேஷாம் டைம் ஆகிடுச்சு, பார்வதி எனக்காக வெயிட் பண்ண நான் போகிறேன். ஷாம் சிரிச்சு இப்போ போ ஆதி நோ ப்ராப்ளம். ஆதி என்னடா உளர்ற? ஷாம் ஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆதி என்னோடா நீங்கள் ரெண்டு பேர் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க. அருண் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ போன்னு சொல்கிறான். ஆதி சரின்னு சொல்லிட்டு அருண் ஷாம் ஒரு மாதிரி பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஷாம் அருண் பிளான் சக்ஸஸ்னு ஹைஃபை போட்டுட்டு ஆதி பின்னாடியே போகிறாங்க. ஆதி ரூமுக்கு போகிறத ரிஷிகா மித்ரா வணச்சா பார்க்குறாங்க. வணச்சா அங்கே போய் தூக்க மாத்திரை கலந்த பாலை குடிக்க எவ்வளோ ஆர்வமாக போகிறான் பாரு. ரிஷிகா மித்ரா ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி போய் அவர் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாரு. ரூமை பார்த்து போய் ஃப்ரீஷ் ஆகி நிற்கிறாரு. ரூமை அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பெட்டில் அழகாக ஆர்ட் ஷேப்பில் ரோஸ் பெட்டல் வச்சு டெக்கரேட் பண்ணி அது கீழே ஆதித்யா பார்வதி எழுதியிருக்கு. ரூம் ஃபுல்லாக குட்டி குட்டி கலர் லைட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வாலில் பலூன் அண்ட் ரோஸ் ஆஃப் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆதி மைன்வைஸ் ஏன் நம்ம ரூம் இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க? யாரோட வேலை இது? ஆதி இப்படி யோசிச்சுட்டு நிற்க அவரோட ஃபோன் ரிங் ஆகுது. ஆதி ஒரு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஷாம் காலிங்னு வருது. ஆதி யோசிச்சு அட்டன் பண்ணுறாரு. ஆதி டே ஷாம்னு ஏதோ கேட்க வர்றாரு. அதுக்குள்ளே ஷாம் டே ஆதி எல்லாம் எங்கள் ஏற்பாடு தான், இத்தனை நாள் நீ பார்வதி புரிஞ்சுக்கல, அதை இப்போ புரிஞ்சுக்கிட்டீல, அதனால் இனிமேல் உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக ரன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் மச்சான். அருண் ஆல் தி பெஸ்ட் ப்ரோன்னு சொல்கிறாரு. ஷாம் சரி அது நாங்கள் வச்சிட்றோம். ஆதி டே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா. ஷாம் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபோனை வேணும் சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஆதி சே நான் சொல்ல வரதே கேட்கல, காலையில் பார்த்துக்கிட்டோம் உங்களேன்னு யோசிச்சு ரூமை சுற்றி பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் வெக்கம் கலந்து ஒரு ஸ்மைல் வருது. சீன் ஷிஃப்ட் ஐஸ்வர்யா ரூம். ஐஸ்வர்யா சரி பார்வதி வா போகலாம். பார்வதி குழப்பமா எங்கே ஐஸ்வர்யா? சிந்து சொல்கிறவான்னு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ பட்டம்மா வந்து பால் சம்பள் சிந்துக்கிட்ட கொடுக்குறாங்க. சிந்து அதை வாங்கி பார்வதி கையில் கொடுக்குறான். பார்வதிக்கு ஒன்றும் புரியாமல் பால் சம்பள் கையில் வாங்கிட்டு ஐஸ்வர்யா சிந்து மாற்றி மாற்றி பார்க்குறான். பட்டம்மா பால் சம்பள் கொடுத்ததை ரிஷிகா மித்ரா வணச்சா மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. சந்தோஷப்படுறாங்க. ரிஷிகா போடி அந்த பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குங்க நீ ஆதின்னு சொல்லி சிரிக்கிறான். ஐஸ்வர்யா சரி பார்வதி நீ ரூமுக்கு போன்னு சொல்கிறாங்க. பார்வதி அவங்கள பார்க்குறான். ஐஸ்வர்யான் சேர்ந்தும் ஆல் தி பெஸ்ட் பார்வதின்னு சொல்லிட்டு பார்வதி ஆன்சருக்கு வெயிட் பண்ணாமல் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி பார்வதி உள்ளே தள்ளுறாங்க. அப்புறம் டோரை சாத்திட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ரித்திகா மித்ரா வனஜா அவங்க பிளானை கரெக்டாக பண்ணிட்டோன்ற சந்தோஷத்தில் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பார்வதி ஐஸ்வர்யா சிந்து தள்ளினதால் ஆணு கத்துறா. அவள் சவுண்ட் கேட்டு ஆதி திரும்பி பார்க்குறாரு. பார்வதி நிமிந்து பார்க்குறா. ரூமை பார்த்து ஷாக் ஆகிறா. ஆதி பார்வதியை பார்த்து ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. பார்வதி அழகாக பர்பிள் கலர் சாரி கட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சு கழுத்தில் ஒரு சின்ன நெக்லஸ், அதை விட பெருசாக ஒரு நெக்லஸ் ஒன்று, அப்புறம் ஒரு லாங் நெக்லஸ் போட்டிருக்கா. காதில் அழகாக பெரிய சிமிக்கி வித் சைட் மாடல் போட்டிருக்கா. கையில் டிசைனர் பேங்கிளோட சேர்த்து ஒயிட் ஸ்டோன் வச்சு கோல்டு பேங்கிளையும் போட்டிருக்கா. நெத்தியில் அழகாக சின்னதாக நெத்தி சுட்டி வச்சுருக்கான். ஆதி அவளை மேலேருந்து இன்ச் இன்ச்சாக ரசிச்சுட்டே வராரு. அப்படியே கீழே வந்தால் பார்வதி ஹிப்பில் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஹிப் செயின் போட்டிருக்கான். அந்த ஹிப் செயினில் குட்டி குட்டியாக மணி தொங்குது. அதை பார்த்து ரசிக்கிறாரு. சைடில் ஒரு ஹிப் லைட்டாக தெரியுது. ஆதி அவளை ரசித்து பார்க்குறாரு. பார்வதி ஆதி பார்க்குறான்.
அவர் பார்வையை தாக்க பிடிக்க முடியாமல் கீழே குனிஞ்சுக்கிறா. ஆதி ஸ்மைலோட அவர்கிட்ட வராரு. பார்வதி அவரை பார்த்துட்டு பின்னாடி நடக்கிறா. ஆதி அதை பார்த்து சிரிச்சுட்டு போய் டோர் லாக் பண்ணுறாரு. பார்வதி லோ வாய்ஸில், என்னமாம் இதெல்லாம் எதுக்கு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருக்காங்க? ஆதியின் ஹஸ்கி வாய்ஸ், அது நமக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு. பார்வதி ஷாக்காக ஆதி நிமிந்து பார்க்குறான். ஆதி அவளை பார்த்து கண்ணடிக்கிறாரு. பார்வதி திக்கிட்டே, என்னம்மா சொல்கிறீங்க? ஆதி, என்னம்மா செல்ல உனக்கு புரியல? ஐஸ்ட்ரியா சேர்ந்த உடனே இதுக்கு தான் கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ணி கையில் பால் சம்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் ரூம் வரைக்கும் வந்துட்ட, இந்த டெக்கரேஷன் பார்த்தோமா உனக்கு புரியல? பார்வதி லோ வாய்ஸ், மாமா அதான் அன்றைக்கி அந்த ஊர்லேயே நடந்துருச்சே, அப்புறம் இப்போ எதுக்கு மாமா? ஆதி அவளை பார்த்து குறும்பாக சிரிச்சிட்டே, அது உனக்கே எனக்கும் தானே தெரியும். இங்கே எல்லோரும் என்ன நாம லைஃப் ஸ்டார்ட் பண்ணல நினச்சிட்ருக்காங்க, அதான் நமக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, பிடிச்சிருக்கா செல்லும்? பார்வதி ஷாக்காக ஆதி பார்க்குறான். ஆதி அவளை பார்த்து சிரிச்சிட்டு, நமக்காக ஆசையை ரெடி பண்ணியிருக்காங்க, ஸோ இங்கே நம்ம ரூமில் ஃபஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணலாமா? பார்வதி, அது அது வேணாமாம்மா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆதி, உன் பயத்தை நான் போக்குறச்சல நம்மக்கிட்ட போகிறாரு. பார்வதி பயந்து பின்னாடியே போகிறான். ஆதி அவர்கிட்ட நெருங்கி போய் அவள் கையில் இருக்க பால் சம்பு வாங்கி டேபிளில் வைக்கிறாரு. பார்வதி ஆதி பார்க்குறான். ஆதி அவர்கிட்ட போகிறாரு, அப்புறம் இதை யோசிச்சு பேக்கில் போகிறாரு. ஆதி, ஃபஸ்ட்டு பால் குடிக்கணும் நீ தானே சொன்ன, ஸோ ஃபஸ்ட்டு பால் குடிக்கலான்னு திரும்பி அந்த பால் சம்பு எடுக்கிறாரு. ஆதி, ஃபஸ்ட்டு நீ குடிச்சலன்னு பார்வதிக்கிட்ட கொண்டு போகிறாரு. பார்வதி, வேணாமாம்மா. ஆதி, அப்படிலாம் சொல்லக்கூடாது சம்பிரதாயம், ஸோ குடின்னு அவள் வாய்கிட்ட கொண்டு போகிறாரு. பார்வதி அவள் மவுத்தை ஓப்பன் பண்ணுறான். அப்போ வாலில் இருந்த லிசார்ட் பார்வதி ஷோல்டரில் விழுது. பார்வதி பயந்து கத்திட்டு அவள் கையை உதறான். அப்போ அவள் கை அந்த பால் சம்பளை பட்டு சொம்பு கீழே வந்து பாலெல்லாம் குட்டிடுச்சு. பார்வதி பயத்தில் ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, ஓய் ஒன்றும் இல்லை, பள்ளி தான் அது போயிடுச்சு. பார்வதிக்கு ஆனாலும் படப்படப்பாக இருக்குது. ஆதியால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ ஆதி பார்வதி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுது. ஆதி அப்படியே ஒரு கையை கொண்டு போய் பார்வதி ஹிப்பில் வச்சு ப்ரெஸ் பண்ணுறாரு. பார்வதி இஷ்ணு சினுங்கிக்கிட்டு ஆதி இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஆதிக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஆதி பார்வதி வேலைக்கு அவள் ஃபேஸை பார்க்குறாரு. பார்வதி ஆதியை பார்க்குறா. ஆதி அப்படியே அவளை கிட்ட எடுத்து அவள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. ஆதியின் ஹஸ்கி வாய்ஸ், பொண்டாட்டி உனக்கு சம்மதமாடி. பார்வதி ஆதியை பார்க்குறான். அவர் கண்ணில் அவன் மேலே இருக்க காதலை பார்க்குறான். வெக்கப்பட்டு கீழே குனிச்சிக்கிறான். ஆதி சின்ன பொண்ணுக்கியோடு அவளை கிட்டெழுத்து அவ ஃபேஸை அவர் ஃபிங்கர் வச்சு வருடுறாரு. பார்வதி கண்ணை மூடுறான். ஆதியின் ஹஸ்கி வாய்ஸ், உன்னை பார்க்க அப்படியே அந்த வானத்திலிருந்து வந்த தேவதை மாதிரி இருக்குடி. ஆமாம், ஃபஸ்ட் நைட்டுக்கு இதுக்கு இவ்வளோ நகை போட்டு வந்திருக்கேன், இதை நான் எப்போ கழட்டி முடிக்கிறது ன்னு கேட்டுட்டு அவள் ஏசில் கிஸ் பண்ணி அவள் காதில் போட்டிருக்க ஜிமிக்கியை மாட்டிலோடு சேர்த்து கழுறாரு. அப்படியே இன்னொரு ஏசிலையும் கிஸ் பண்ணி அதில் இருக்க ஜிமிக்கியும் கழுறாரு. பார்வதி சினுங்குறா. ஆதி அப்படியே அவளை ரொட்டேட் பண்ணி பேக் அப் பண்ணி அவள் தலையில் இருக்க மல்லிப்பூவை வாசம் பிடிக்கிறாரு. ஆதியின் ஹஸ்கி வாய்ஸ், உன் தலையில் இருக்க இந்த மல்லிப்பூ வாசம் என்னை மதிமயங்க செய்து போன்றட்டின்னு சொல்லிட்டு அந்த பூவை ரிமூவ் பண்ணி பக்கத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்புறம் அவள் ஹேர் எடுத்து முன்னாடி போட்டு அவள் பேக் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பார்வதி அவள் சாரியை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி அவள் நெக்லேஸ் கிஸ் பண்ணி அப்படியே டீத் வச்சு ரிமூவ் பண்ணி டேபிளில் வைக்கிறாரு. அப்படியே எல்லா நெக்லேஸையும் கழட்டுறாரு. இப்போ பார்வதியோட நெக்கில் ஒன்லி தாலி செயின் மட்டும்தான் இருக்குது. ஆதி அப்படியே அவள் பேக் நெக் ஃபுல்லாக லிப்ஸை வச்சு வருடி கிஸ் பண்ணுறாரு. அவள் பிளவுஸ் நட்டை டீத்தால் கழட்டி ரிமூவ் பண்ணுறாரு. அப்புறம் அவளை ஃப்ரெண்டில் திருப்பி அவள் கை எடுத்து அவள் ஃபிங்கர்ஸ்லாம் சிப் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வெஸ்ட்லேருந்து கிஸ் பண்ணிகிட்டே வந்து அவள் ப்ளவுஷை இறக்கி அவள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி ரெண்டு கையிலையும் கிஸ் பண்ணி அவள் போட்டிருக்க பேங்கிள்ஸை கழட்டுறாரு. அவள் நெத்தியில் இருக்க நெத்தி சுட்டி மேலே கிஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறாரு. அப்படியே அவள் ஃபேஸ் ஃபுல்லாக லிப்ஸ் வச்சு வருடி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கீழே நெயில் டவுன் பண்ணி அவள் ஹிப்பை வரடிட்டு அவர் கையை பின்னாடி கொண்டு போய் அவள் ஹிப்பில் இருக்க ஹிப் செயின் ஹூக்கை ரிமூவ் பண்ணுறாரு. அதை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. அப்படியே பார்வதி சரி விலக்கி அவள் ஹிப் ஃபுல்லாக லிப்ஸ் வச்சு வருடுறாரு. பார்வதி கூச்சத்தில் அவள் லிப்ஸை கடிச்சுக்கிறான். ஆதி அவள் ஹிப் அண்ட் ஸ்டமக் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அவள் நேவலில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி கூச்சம் தங்காமல் ஆதியை பிடிச்சி மேலே தூக்குறான். ஆதி எழுந்து அவளை பார்க்குறாரு.
பார்வதி ப்ளீஸ்ங்க வேணாம் என்னை விட்டுடுங்கன்னு சொல்கிறா. ஆதி ஃபேஸ் சேட் ஆகிடுச்சு. ஆதி நான் ஏதோ கஷ்டப்படுத்தியிருந்தா ஐ எம் சாரி பார்வதி. பார்வதி ஷாக்கா ஆதி பார்க்குறான். ஆதி அவளை விட்டு விலகி போக பார்க்குறாரு. பார்வதி டக்குன்னு ஆதி கைப்பிடிச்செடுத்து அவரை டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறான். பார்வதி சாரி மாமா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ கூச்சத்தில் அப்படி சொல்லிட்டேன், அது உங்களை கஷ்டப்படுத்துன்னு நான் நினைக்கல, நான் முழுசாக உங்களுக்கு மட்டும்தான் மாமா, உங்களுக்கு எங்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குது, நான் தெரியாமல் சொல்லிவிட்டு என்னை மன்னிச்சிடுங்கன்னு கண் கலங்குறான். ஆதி அவளை டைட்டாக ஹாக் பண்ணுறாரு. பார்வதி ஆதிக்கிட்டேருந்து ரிலீஸ் ஆகி அவர் கால் மேலே ஏறி நின்று அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ரேடமாக கிஸ் பண்ணுறான். அப்படியே ஒரு ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ணி அவர் நெக் செஸ்ட்டை ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஆதிக்கு அது கூச்சம் ஏற்படுத்துது. லாஸ்ட்டாக பார்வதி கண்ணை மூடிட்டு போய் ஆதி லிப்டை கிஸ் பண்ணுறான். ஆதி அவர் ஹிப்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி டைட்டாக ஹக் பண்ணி அவர் முதுகழுத்தி பிடிக்கிறான். ஆதி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவளை தூக்குறாரு. அப்படியே அவளை தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அவரும் அவர் மேலே படுத்து இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் ரெண்டு பேருக்கும் மூச்சு விட முடியல. ஆதி பார்வதி விட்டு விலகிறாரு. ஆதி அப்படி கீழே போய் அவள் ஹிப் சாரி எடுத்து விட்டுட்டு அவள் ஹிப் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. ஆதியோட மீச தடியில் இருக்க முடியல. பார்வதி குத்துது. அவள் கூச்சம் தாங்காமல் கையை கொண்டு போய் பிரெட் ஸ்வெட்டை அழுத்தி பிடிக்கிறா. ஆதி ஹிப் அண்ட் ஸ்டமக் ஃபுல்லாக அவர் ஃபேஸை வச்சு ரப் பண்ணுறாரு. பார்வதி அவர் கால்களை மடக்கிறா. ஆதி அவர் நேவலை சுற்றி சுற்றி கிஸ் பண்ணுறாரு. ஆதி அவர் ஃபேஸை வச்சு பார்வதி ஸ்டமக்கு தேய்க்கிறாரு. பார்வதி கூச்சத்தகாமல் அவள் கையை கொண்டு போய் ஆதி ஹீட்டில் வச்சு இன்னொரு ஹெட்டை அவர் ஸ்டொமக்கில் டைட்டாக புஷ் பண்ணுறா. ஆதி அவர் கண்ட்ரோலை மீறி பார்வதி ஹீப்பில் லவ் பைட் பண்ணுறாரு. பார்வதி ஆமாம்மன் கத்துறா. ஆனால் ஆதிக்கு எதுவும் கேட்கல. அவர் அப்படியே கீழே போய் அவர் லெக் ஃபிங்கர் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவர் லெக் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு மேலே போய் அவர் சாரி பின்னி ரிமூவ் பண்ணி அவர் முந்தானே விளக்குறாரு. அவர் நெக் நோ லெக் ஃபுல்லாக லிப்ஸை வச்சு வரடி கிஸ் பண்ணுறாரு. ஆதி அப்படியே அவர் கையை கொண்டு போய் பார்வதி ஹிப் அண்ட் ஸ்டமக்கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஆதி ஹேர டைட்டாக பிடிக்கிறான். ஆதி பார்வதி நெக்கில் லோ நெக்கில் லவ் பைட் பண்ணுறாரு. பார்வதி ஆமாம்மன் கத்துறா. பட் ஆதிக்கு கேட்கல. ஆதி பார்வதி காலோட கால் உரசுறாரு. பார்வதி ஆதியை தனக்குள்ளேயே புதைச்சி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி மேலே போய் பார்வதி ஃபேஸை பார்க்குறாரு. ஆதி ஐ கேனாட் கண்ட்ரோல் மை செல்ஃப் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவளை ஹக்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் யூ போண்டட்டின்னு சொல்லிட்டு அவள் லிப்பில் டீப்பாக கிஸ் பண்ணி லிப் லாக் பண்ணுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவளை ரிலீஸ் பண்ணி அவள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவள் ப்ளவுஸ் ஹூக் மேலே அவர் கையை வைக்கிறாரு. பார்வதி சின்னங்கிறா. ஆதி அப்படியே பிளாங்கெட் எடுத்து அவங்க மேலே க்ளோஸ் பண்ணுறாரு. ஆதியோட முத்த சத்தங்களும் பார்வதி சின்னங்கள் சத்தமும் கொலுசு சத்தமும் தான் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் பார்வதி சாரி ப்ளவுஸ் ஹின்ஸ்கட் ஆதியோட ஷர்ட்டில் பெட்ஷீட்டுக்கு வெளியே வந்து விழுது. பார்வதி சின்னங்கள் சத்தம் தான் கேட்குது. ஆதி சாரி சனோ, நீ பக்கத்தில் இருக்கும்போது நான் கண்ட்ரோலில் இருக்க மாட்டேங்கிறேன், என்னோடய மொத்த அன்பையும் உங்கள்கிட்ட காட்டணும்னு நினைக்கிறேன். பார்வதி உங்களை பற்றி எனக்கு தெரியுமாமான்னு சொல்கிறான். அவங்க பேசுகிற சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. அது ஃபியூ மினிட்ஸில் ஸ்டாப் ஆகிடுது. சீன் ஃப்ரீஸ்ட் தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.